வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழா 2024. இந்த ஆண்டு சித்திரை மாதம் 9ஆம் தேதி April 22 வரும் திங்கட்கிழமை அன்று வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. வருஷாபிஷேக விழா அப்படிங்கிறது வருடா வருடம் குலசேல பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை 9ஆம் தேதி வருஷாபிஷேக விழா. காலையில் யாகசால பூஜைகள்லாம் நடைபெறும். காலை 9 மணி அளவில் விமான அபிஷேகம், காலை 10:30 மணி அளவில் சங்காபிஷேகம் கும்பாபிஷேகம், மதியம் 12 மணி அளவில் சிறப்பு அலங்கார பூஜை, மதியம் 12:30 மணி அளவில் அன்னதானம், இரவு 9 மணி அளவில் அம்பாள் திருவீதி உலா வருதல். அனைவரும் வருக, ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் அருளை பெறுக. வேறு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா April 19ஆம் தேதி இன்னையிலிருந்து கரெக்டாக தசராவுக்கு 167 நாட்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்பில் ஒரு சிலர் வந்துட்டு விரதப்பட்டியல் போடுங்க, 10 நாட்கள் சேர்த்தது சேர்க்காததுன்னு எப்போவுமே ஒரு ஷெடியூல் போடுவீங்களா, அதை சீக்கிரம் போடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து அது ஒன்றும் எடிட் பண்ணி எடுக்கலை, சும்மா 10 நாட்களாக குறித்து வச்சுருக்கேன் கேலண்டரில். இன்னும் கரெக்டாக என்றைக்கு 41, 31ங்கிறதெல்லாம் தனியாக எழுதி எடிட் பண்ணலை, சீக்கிரம் பண்ணிடுவோம். இன்னும் நாட்கள் தான், 167 நாள் இருக்கு இல்லையா, 100க்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுருவோம். மற்றபடி வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு குலசையில் வந்து பால் குடம் எடுத்திருக்கிறாங்க. நமக்கு அதற்கான விவரங்கள் சரியாக கிடைக்கப்பெறலை, அதனால தான் ஒன்றும் விவரங்களை உங்களோடு பகிர்ந்துக்க முடியல. அடுத்த வாரத்தில் நம்ம அம்பாளுடைய சன்னதியிலிருந்து லைவோ அல்லது ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த வாரத்தில் நம்ம ஊர் கிளம்பிடுவோம். ஊருக்கு போயிட்டு ஓரிரு நாட்களில் குலசைக்கு போய் முத்தாரம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அம்பாளுடைய சன்னதியிலிருந்து ஒரு வீடியோவும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.